ஹலோ ஹலோ ஆ சார், கால் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமாம் ப்ரோ, கால் பண்ணியிருந்தேன். ம், சொல்லுங்க சார். வணக்கம் ப்ரோ. அதான் உங்கள் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ, அப்லோட் பண்ணுறதுலாம். லாஸ்ட்டாக ஒரு 3 days முன்னாடி கூட காலையில் கால் பண்ணியிருந்தேன் ப்ரோ. ஒரு 10 o'clock அப்புறம் பண்ணுனீங்க, டைம் இல்லை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல சார், சொல்லுங்கள் என்ன. ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் ஒரு 10 pair லவ் பேர்ட்ஸ் வச்சுட்ருக்கேன். இப்போ அது ஒரு அதான் ஒரு பிஸ்னஸ் மாதிரியே பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சு ப்ரோ கால் பண்ணேன். ம், பண்ணலாம் சார், அது பண்ணலாம். இப்போ வந்து அரசாங்கத்துலேயும் அதுக்கான வழிமுறை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் வேலை வாய்ப்புக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமா ஒரு லோன் ஒன்று தராங்க. சரிங்களா? ம், அந்த மாதிரி லோன் தராங்க. அதுக்கு வந்து மானியம் வேற தராங்க. எப்படின்னா, நீங்கள் வாங்குற நீங்கள் எஸ்டி கோட்டாவா சார் நீங்கள்? ஆமாம் சார், நாங்கள் எஸ்டி கோட்டா தான். ஆ, அதாவது எஸ்டி கோட்டாவுக்கு 35,000 ரூபா வந்து தள்ளுபடி ஆகும் 1 லட்ச ரூபாய்க்கு. சரி ப்ரோ. எம்பிஎஸ்சி மற்ற வேற எதுனா 25,000 ரூபா தள்ளுபடி ஆகும் 1 லட்ச ரூபாய்க்கு. நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு என்ன லோன் வாங்கி நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா, எஸ்டி கோட்டாக்கு வெறும் 65,000 ரூபா தான் கட்ட வேண்டி இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேணாலும் லோன் எவ்வளோ வேணாலும் வாங்க முடியும் உங்களால. நீங்க என்ன பண்ணோம்னா, அதுக்கு வந்து எப்படின்னா, யாரோட ஜாமீன் கையெழுத்து எதுவுமே தேவையில்லை. சரி ப்ரோ. நீங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து லோன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்மில் உங்களால் 7 நாளில் கொடுக்க முடியுன்றதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதான் திருப்பி எவ்வளோ நாளில் எத்தனை வருஷத்தில் கட்ட முடியுன்றதுனால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து கட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் லோன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு போட்டான்னு வச்சுக்கோங்க. அது கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, அது 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு அமௌண்ட் போடுவாங்க இத்தனை வருஷத்துக்குன்ட்டு. அந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக கட்டிடலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லையா அதில்? இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, மேல் கொண்டு வந்து மாநிலம் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தான் அந்த மாநிலம் கொடுப்பாங்க. அது தொடர்ந்து நீங்க கரெக்டாக கட்டினீங்கன்னா ரெண்டாவது லோன் கிடைக்கும். லோனுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒரு குறித்த இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. திருவிழாங்காடு இருக்கு இல்லையா, அங்க ஒருத்தர் முயல் பண்ண வச்சு ரன் பண்ணிட்டு இருக்குதா சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த டீட்டெயில் உங்கள்ட்ட சொல்லுவாங்க முழுசா. நீங்க அங்க போய் கேட்கணும், இந்த மாதிரி முயல் பண்ண எங்க இருக்குன்னு கேட்டு அங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான அது வழிமுறையை அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க முயல் பண்ண அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா லோனை பத்தி எல்லாம் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க டைரக்டா போயிட்டு யார் மூலியமா இல்லாம டைரக்டா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து லோன் வந்து வாங்கி தரேன் சொல்லிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. போயிட்டு நீங்களே கூட கூட்டிட்டு போவாங்க. நீங்க எல்லாமே கிட்ட நின்று பண்ணுவீங்க. கமிஷன் மாதிரி அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 15,000 கமிஷன் வாங்கி போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க எதுவுமே போற யாருக்கும் 1 ரூபாய் தர வேண்டாம். ஏன்னா அது உங்க சொந்த முயற்சியில வாங்கி பண்றதுதான், யாரோட ஜாமீனும் கிடையாது. அதனால நீங்க ஈஸியா போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி நீங்க பண்ணலாம். வழிமுறை வந்து எப்படின்னா, நடுத்தர மக்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா சலுகையும் கிடைக்கணும். அதுக்காக நான் இது சொல்றேன். சரிங்க ப்ரோ இப்போ லோன் கொடுக்கறதுக்கு நீங்க எந்த பிசினஸ்க்காக பண்றீங்க இப்போ நீங்க ஃபார்ம் இது முன்னாடி வச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கு உண்டான ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஏதாவது கேட்பாங்களா எப்படி ப்ரோ அது இல்லைங்க தொழில் இப்போதான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லி தானே நீங்க லோன் வாங்குவீங்க இல்ல இல்ல அவங்க கேட்பாங்கல்ல நீங்க எந்த பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்ன ப்ரோ நம்ம வண்ணப்பறவைகளை வளர்க்க போறேன். நீங்க முதலீடு, நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து நீங்க ஏற்கனவே 10 pair வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க ஏன் மத்தவங்கள்ட்ட லோன் வாங்கி அது பண்ணி இதெல்லாம் பண்ணும்? ஏன்னா நான் சொல்ற மாதிரி கேட்க 10 லோபத்த நீங்க கரெக்டா வந்து உங்களால ஒரு 3,000 ரூபா இல்ல 5,000 ரூபா வந்து முதலீடு வைக்க முடிஞ்சா இதுல இன்னும் இருக்கு. உங்களால தொடர்ந்து பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு ஐடியா வேணா தரேன். கேஜி செட்டப் ரெடி பண்ணலாம். செட்டப் ரெடி பண்ணி நீங்க ஒவ்வொன்றும் பாக்ஸ் மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு தர விட்டு ஒவ்வொரு நாளைக்கு செப்பரேட்டா தனித்தனியா போட்டு நீங்க பீடிங் பண்ணி அதுலேருந்து இன்னும் பெருக்கம் வந்து தொடர்ந்து ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா அதை வந்து பீடிங் பண்ணி நல்லா கொண்டுட்டு வந்துடலாம். நீங்க
ஆமாம் ப்ரோ, அட்லீஸ்ட் ஒரு அந்த 50 பேர் ஒரு 100 பேர் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு மந்த்லி இன்கம் கரெக்டாக இருக்கும். ஏன் ஃபிக்ஸ் அவ்வளோலாம் வேண்டாம், நார்மலில் இந்த 10 பேர் வந்து இப்போ இனம்பர் எல்லாமே ஆகிட்டு இருக்கா ஆகலையா? இப்போ ப்ரோ இப்போ வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ, சம்மர் டைம் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். சரி, எல்லாமே ப்ரீடிங்க்கு எல்லாமே 7 மந்த்ஸ் பண்ணுங்க. நார்மல் ஒரு சிக்கன் வந்து 3 மாதம் 4 மாதம் வந்து சின்ன பொறிஞ்ச சிக்கன் இருக்கு இல்லையா? ஆமாம் ப்ரோ, பொறிஞ்ச சிக்கன் 4 மாதம் பிரேக் விட்டுருங்க, அதாவது வேற ஒரு கூண்டில் கேஜியில் போடுங்க, காமனாக ஆண் பெண் வந்து போடுங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா சார், அதை மட்டும் வந்து 1 மாசம் 2 மாசம் வந்து ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்து அந்த வெயில் சீசனுக்காக சொல்றேன், ஒரு 1 மாசம் 2 மாசம் பிரேக் கொடுக்கணும். அதாவது 4 சிக்கு 3 சிக்கு இறங்கிச்சுன்னா அந்த லவ் பஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லவ் பஸ் சொல்லிங்கன்னா பேருக்கு வந்து 9 முட்டையில் 2 முட்டை புரியுது, 1 முட்டை தான் புரியுதுன்னா அந்த லவ் பஸ் பிரிச்சு தான் வரும். ஏன்னா லவ் பஸ் வீக்னஸ் ஆகிடும், மேல் கொண்டு வந்து உங்களால தீனி போட்டோ மேல் கொண்டு அதுக்கு வந்து இனம் பெருக்கம் பண்ணி வேஸ்ட் தான் உங்களுக்கு. என்ன சொல்றது, இது ஆசைக்கு வளர்க்கறவங்க எப்படினாலும் வளர்க்கலாம். இப்ப நீங்க நினைக்கும் போது அதை வந்து கரெக்டா 4 சிக்கே இறங்கினாடா உங்களுக்கு வந்து அது ஒரு இன்கம் கிடைக்கிற மாதிரி தெரியும். அது அதை வந்து நீங்க கட்டாயமா நீங்க பாக்கணும். அதை மேற்கொண்டு நீங்க நான் சொன்னது வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா லோன் கூட உங்களுக்கு கிடைக்கும். கலெக்டர் ஆஃபீஸில் குறை தீர்க்கும் நாள் திங்கட்கிழமை காலையில் சீக்கிரமாக போயிடுங்க, ஒரு 8:30 போயிடுங்க. ஒரு லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொறுமையாக போங்க. அதை அதுவே உங்களுக்கு கிடைச்சா லக்காக வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இருக்கிறதே நீங்கள் பிஸ்னஸ் வந்து மேற்கொண்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும் மேற்கொண்டு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச அனுபவம் தான் நான் சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி கொடுக்குற இருக்காங்க. அது யூடியூப்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பண்ணுவாங்க. சரிங்க ப்ரோ, அந்த மாதிரி நீங்க வந்து யார்கிட்ட ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணலாம். இப்போ என்கிட்ட நீங்க கேட்ட ஹெல்ப் இல்லை ப்ரோ, எனக்கு இப்போ இது என்ன சைட் பிஸ்னஸ் மாதிரி தான் ப்ரோ கொஞ்சம் ட்ரை பண்றேன். இப்போ மற்ற எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே நான் வந்து நம்ம அதுக்கிட்டே வந்து ஒரு 6 hours 5 hours நம்ம அங்கேயே வந்து இருக்க மாதிரி இருக்கும். இல்ல நான் என்ன காலையில இது வந்து நீங்க நீங்க வந்து இதுல ஒரு இன்கம் நீங்க தொடர்ந்து எடுக்கிற மாதிரி தான் செய்யுங்க. நீங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஆயிடும் இதுவே. பசங்களோ இல்ல உங்க ஒய்ஃபோ இதை வந்து பாத்துக்க முடியும். உங்களால முடிஞ்ச உதவி பண்ற மாதிரி அவங்க பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அவ்வளவுதான். இதால வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரு யாரு உதவி பண்ணா யார் வேலை செஞ்சா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கணும். நீங்கள் இது பார்த்து அவங்கள தான் நீங்கள் அது கண்டினியூவாக பண்ணணும். அவங்க பண்ண முடியாத டைமில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஜாப் வந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் விட்டுட்டு இதில் வந்து முழுமையாக வந்து இறங்கக்கூடாது. ஏன்னா அவங்கள இதை லிங்க் பண்ணி விட்டால் அவங்களுடைய ஒர்க் போக மற்ற டைம் ஃபுல்லாக இதுக்காக டைம் ஒதுக்குவாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பாரம் வந்து கம்மியா இருக்கும் மேற்கொண்டு வந்து நீங்க கம்ப்ளீட்டா. ஏன்னா நான் இப்போ அந்த ஒரு தவறு தான் நான் பண்ணிட்டேன். எப்படி பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுல இருக்கவங்க எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு 3 நாள் வந்து ஊருக்கு போனாலோ மேற்கொண்டு எதாவது பண்ணாலோ நான் தான் எல்லாத்துக்கும் வந்து செப்பரேட்டா தீனி வைக்கிறதோ இது பண்றதோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துதான் நான் வந்து ஏன்னா உங்களுக்கு லவ் பர்ஸ்னா பயம், வெளியே இருந்து ரசிப்பாங்க கிட்ட தொடவ மாட்டாங்க. எனக்்கு பண்ணிட்டு இருக்கதே பெரிய விஷயம். எனக்கு ஏன்னா நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க
நான் சார் ஒரு 100-150 சார் வச்சிருந்தேங்க ஒரு டைம் வந்து. ஆமா நீங்க எப்படி ப்ரோ மெயின்டெய்ன் பண்றீங்க? நான் வந்து பார்ட் டைம் ஒரு ஜாப் வந்து நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் மாநகராட்சியில. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன்ல ஒர்க் பண்ண போக ஆட்டோ ஓட்டிட்டு இதை வந்து ஒரு சைடு பிசினஸா கொண்டுட்டு வரலான்ற ஐடியால பண்ணேன். எனக்கு ஆரம்பத்துல நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அனுபவம் இல்லல்ல, அனுபவம் கிடையாது. மெடிசன் சம்பந்தப்பட்டது எதுவும் எனக்கு தெரியாது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் வந்து உடனே உடனே கால் பண்ணி கேட்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் நான் கிளியர் பண்ணிடுவேன். மேல் கொண்டு வந்து கண்ணுக்கத்துல ஒரு லவ் பஸ் இறந்து போற அளவுக்கு நான் விட மாட்டேன். எப்படின்னா அந்த லவ் பஸ் வந்து எனக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சா. எறுப்பு சதீதம் இப்போ என்கிட்ட எறுப்பு சதீதமே கிடையாது, சுத்தமா எறுப்பு சதீதமே கிடையாது என்கிட்ட. ஏதோ ஒன்னு ரெண்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கூட வந்து எறுப்பு சதீதம் இல்லாம என்கிட்ட கரெக்டா ஒரு ஃபேர்ல நாலாக்கி நாலுலேருந்து எட்டாக்கி அப்படி கொண்டுட்டு போயிட்டு ஒரே டைம்ல 10-15 இறந்துச்சு லோபஸ். ப்ரோ இப்போ அப்படிதான் ப்ரோ இந்த 2-10 இறந்துச்சா எப்படி ப்ரோ? அதான் அதோட கழிவு ஏற்பட்டது, கழிவோட மெடிசன் தெரியல எனக்கு. இல்ல ப்ரோ அது நீங்க சரியா கிளீன் பண்ணிருக்க மாட்டீங்க. இல்ல 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 லவ்பஸ்க்கு அந்த பச்சை கழிவு ஏற்பட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிடும். கண் வலி வந்தா அதுக்கான ப்ராப்ளம் தெரியாது, குடல் புழு. ஆமா அதாவது அந்த அந்த ப்ராப்ளம் வந்து ஆரம்பத்துல தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கான மெடிசன் அதோட உணவு வழியை நம்மளால கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் கால்நடை ஹாஸ்பிட்டல் போவோம், அதுக்கான மெடிசன் சொல்லுவோம். இப்போ என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லயும் கால்நடை ஹாஸ்பிட்டல் கட்டாயம் போங்க சொல்வேன். ஆமா எதனால பாத்தீங்கன்னா நம்மள்ட நார்மல் வந்து ஆரம்பத்துல போயிட்டு லவ்பஸ் கடையில விற்கிற மெடிசன் வாங்கிட்டு வந்து போடுவேன், அது கேட்கவே கேட்காதுங்க. அப்புறம் தான் வந்து என் கண்ணு இதுல ஒருத்தர் வந்து கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மெடிசனை ஒரு தண்ணி லிக்விட் ஊத்தி அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை பாட்டில் அடிச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம கால்நடை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அந்த மெடிசனை 70-60 ரூபா சொல்லுவாங்க ஒரு சின்ன பாட்டில். அதுல வந்து ஒரு 2 மூடி அளவு தண்ணி மருந்து ஊத்திட்டு அதுல தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி குளிக்கு குளிக்கு பாட்டில் மூடி லோபஸ் கடையில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க தான் கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே மெடிசன் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வரும்போது நான் வந்து அவர் கடையில வந்து மீன் வளர்ப்பு முறைக்காக உணவு வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க ஃபுட்டு. அவர் வாங்கிட்டு வந்து பையன்கிட்ட பாட்டில மிக்ஸ் பண்ணி கலந்து அப்படியே வச்சுட்டு இருந்தான். பார்த்து சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து நம்ம அவங்கள்ட்ட வாங்குறதோ இப்படி வாங்கிக்கலாம், அது பெஸ்ட்டு, கால்நடை ஹாஸ்பிட்டல் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது தோணுச்சு. அது மட்டும் இல்லாம 100 பேருக்கு மேல சேர்ந்து என்கிட்ட வந்து எலி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு வீட்டாண்டிருந்தா படிக்கட்டு கீழே, படிக்கட்டு கீழே. இப்போ வந்து ரேக் இரும்பு ரேக் போட்டேன். என்கிட்ட ஒரு பீடிங் வந்து தனித்தனியா பிரிக்கிறதுக்காக ஒரு 15-20 ரேக் வந்து வாங்கி வச்சிருக்கேன். செப்பரேட்டா போடலான்ட்டு வாங்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஒரு சேர் தான் 4 அடுக்கு அந்த மாதிரி வச்சு அதுல ஒன்னுத்துல வந்து 2-3 போட்டு கீழே மொத்தத்தையும் வந்து இருக்க சிக்கெல்லாம் மொத்தமா ஒன்னுத்துல இறக்கி விட்டேன். அது இல்லாம அந்த டைம்ல என்ன பண்ண, முதல்ல எனக்கு அந்த ரேக்கு மத்த ஏதாவது சைடு ஃபிட்டிங் வாங்குறதுக்கு பைசா வேணும்னு சொல்லிட்டு இருக்குது எல்லா சிக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளால வந்து சிக்குக்கு வந்து 3 மாசம் அப்புறம் வந்து நம்மளுடைய கை காசு போடக்கூடாது ப்ரோ, அதுல இருந்து தான் எடுக்கணும். ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு நம்மளால தீனி வாங்கி போட்டுட்டு அதை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த அந்த பொருள் வச்சு இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு லாஸ்டா இருக்குது எல்லாத்தையும் தள்ளி விட்டேன். அது இல்லாம என்னை பார்த்து எங்க வீட்லயே நிறைய பேர் வந்து ஆர்வமா என் தம்பி வீட்டுல ஒரு கேஜி மாதிரி செஞ்சு ஒரு அதுல ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரம், ப்ளூ கலர் ட்ரம், வீட்டுல வேஸ்ட் ட்ரம் இருந்தது. அந்த ட்ரம் ரெடி பண்ணி அம்மாவுக்கு கொடுத்து அதுல வந்து சார் அம்மா இப்போ அம்மாவும் தனியா இன்னும் இருக்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து இதுல வந்து ஒரு பிசினஸ் மாதிரி கொண்டுட்டு போகணுன்ற ஒரு ஐடியால தான். அதோட இறப்பு சதவீதத்தை நம்ம கம்மி பண்ணாவே நம்ம இதை நல்ல பிசினஸ் கொண்டுட்டு போக முடியும்ன்ற ஒரு ஐடியா வந்தது. சூப்பர் சூப்பர் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. ஆமா ஆமா. அதனால அதுக்கான மெடிசன் சம்பந்தப்பட்டது நம்ம ஏன் வீடியோ எடுத்து போட கூடாது சொல்லிட்டு ஆரம்பத்துல போட்டு ஒரு 3 மாசம் தான் ஆரம்பமா போட்டிருப்பேன் வீடியோவை. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. நான் ஃபுல்லா உங்க யூடியூப் போய் செக் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஆமா ப்ரோ. நீங்க வேற ஏதாவது போயிட்டு ஏதாவது வச்சிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இல்ல இல்ல, எனக்கு மத்த இதுல எல்லாம் ஏன்னா இப்போ இப்போ ஒரு ஃபேர் வந்து இறந்து போச்சு நான் 300 ரூபாயில போயிடும். இப்போ வேற ஒரு ஃபேர் வேணா 1500 ரூபாய் ஆயிடும் ஒரு இறப்பு ஏற்பட்டதுன்னா.
கண்டிப்பா குறிச்சுண்டு. நான் இந்த காக்டெயில் எல்லாம் பார்த்தேன், பேரே வந்து 3000 to 2000. அது வந்து நம்ம இனப்பெருக்கம் வந்து எதனால நம்மளால வந்து அதை இனப்பெருக்கம் பண்ண முடியாம ஒன்றும் கிடையாது. அதுக்கான ஃபுட்டு வாங்கி போட்டு நம்மளால நம்மளோட பிசினஸ் மேற்கொண்டு நம்ம சைடு இன்கமோ மற்ற எதுவும் நமக்கு கிடையாது. ஒரு எக் வச்சிட்டு சிக்கு பொரியும் போது திரும்பி எக் வைக்கும் லவ் பர்ஸ்ல. நம்மளால தொடர்ந்து 4 பீட் பாத்திரலாம் அதுக்குள்ள, அந்த 1 இயர்க்குள்ள. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது, பெண் சிக்கு மட்டுமே வீக் ஆகும் நினைக்கிறாங்க, சில இதுல ஆண் சிக்கும் வீக் ஆகும். ஆண் சிக்கும் வீக் ஆகும். ஆமா, இப்ப வந்து நம்ம பேர் வந்து பிரிச்சு போடும் போது பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து லோபஸ் சில பேர் வந்து கேக்குறாங்க, எனி டைம் லோபஸ் மிதிச்சுட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அது மிதிக்க 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 என்னவும் அது வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து எனர்ஜி வேஸ்டா போயிடும். எக் வைக்கும், வைக்கிற எக் வந்து கரெக்டான பொறிக்கும் திறன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி லோபஸ் ஆமா தொடர்ந்து மிதிச்சுட்டே இருக்க லோபஸ் சேல்ஸ் கொடுத்துருவேன், அந்த மாதிரி லோபஸ் வச்சுக்கவே மாட்டேன். புரியுது புரியுது. அந்த லோபஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் தான் அந்த லோபஸ். அது வந்து வெறிய மிதிச்சுட்டே இருந்து எக் வைக்காம ஒரு வருஷம் தீனி போட்டு நம்மளால கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு திருவள்ளூர்ல நிறைய இடம் ஸ்பேஸ் வசதி இருக்கு, நீங்க